ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ஒரு குழந்தை தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப வந்து பிரச்சனைகளில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஒரு குழந்தை பெற்றெடுத்த பிறகு ரொம்ப சுலபமாக வந்து ரெண்டாவது குழந்தை நின்றுடும், இயற்கையாகவே நின்றுடும். ஃபஸ்ட்டு குழந்தை பார்த்தீங்கன்னா யுவையில் கன்சீவ் ஆகிருப்பாங்க, டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆகிருப்பாங்க. செகண்ட் குழந்தை அவங்களுக்கு நேச்சுரலாகவே அழகாகவே ஒரு குறுகிய காலகட்டத்துலேயே நின்றுடும் ஃபஸ்ட்டு பேபி பிறந்த பிறகு. ஸோ அதே மாதிரி எதிர்முறையாகவும் ஆகலாம். நிறைய பேர் முதல் குழந்தை ரொம்ப சுலபமாக பெற்றெடுத்துருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வருடம், 8 வருடம், 10 வருட காலகட்டம் ஆயும் ரெண்டாவது குழந்தை நிற்காமல் ஒரு தருணமும் ஏற்படும். ஸோ இது முதல்ல எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயின் பிரச்சனை வந்து கருக்குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இந்த கருக்குழாயில் வந்து ஏதாவது அடைப்புகள் ஏற்படுறதுனாலோ, கிருமித்தாக்கம் ஏற்படுறதுனாலோ, நீர் கோத்துட்ருக்கிறதுனாலோ இவங்களுக்கு வந்து முதல் குழந்தை எளிதாக நின்று கூட மறுபடியும் ரெண்டாவது குழந்தை நிற்காமல் போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன். ஸோ முதல் குழந்தை வந்து பெற்றெடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 50-55 கிலோ வரைக்கும் இருந்திருப்பாங்க, ஈஸியாக கரு நின்று இருக்கும். ப்ரெக்னென்ட் ஆகும்போது ஒரு 20-25 கிலோ எடை கூடி இருப்பாங்க, டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 5 கிலோ குறையும். ஸோ முதல் குழந்தை ஒரு 50-55 கிலோவில் பெற்றெடுத்திருந்தாங்கன்னா ரெண்டாவது குழந்தை ஒரு 70-75 கிலோ கிட்டக்க வந்திருப்பாங்க. ஸோ இந்த 70-75 கிலோ வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து மாதவிடாய் சீர் குறைஞ்சிரும், அதாவது கரெக்டாக வரக்கூடிய மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் கூட இர்ரெகுலர் ஆகிடும். ஸோ இதனாலேயே வந்து இவங்களுக்கு வந்து இன்னும் உடல் பருமன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை தொடர்ந்து இவங்களுக்கு இன்னும் கரு நிற்க வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ மெயினாக நம்ம வந்து என்ன புரிஞ்சிருக்கணும், ஏற்கனவே ரொம்ப சுலபமாக முதல் குழந்தை நின்று ரெண்டாவது குழந்தை நிற்காமல் போயிருந்ததுன்னா நம்ம முக்கியமாக என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் குழந்தை பெற்றெடுத்தப்போ இவங்க எந்த அளவுக்கு இருந்தாங்க வெயிட், ப்ரீ ப்ரெக்னென்சி வெயிட், அந்த அளவுக்கு மறுபடியும் இவங்களை வந்து உடல் எடையை குறைக்க வச்சு நம்ம அந்த வெயிட்டுக்கு கொண்டு வர பார்க்கணும். இது ஒரு இது. ரெண்டாவது, அவங்களுக்கு மாதவிடாய் சீர்குலைந்து இருந்ததுன்னா மறுபடியும் அந்த மாதவிடாய் சரியாக வர்றதுக்கு நம்ம சிகிச்சை கொடுத்து என்னென்ன ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குதோ அதெல்லாம் நம்ம சரிப்படுத்தி அவங்கள மறுபடியும் கொண்டு வரணும். மூன்றாவது, கருக்குழாய் அடைப்பு ஏதாவது ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த கருக்குழாய் அடைப்பை வந்து சரிப்படுத்தி அந்த கருக்குழாயில் இருக்கக்கூடிய அடைப்பை எடுத்து மறுபடியும் அவங்களுக்கு இயற்கையாக கரு நிற்க வைக்கணும். இதோடு நம்ம முக்கியமாக மறக்காமல் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கணவரோட விந்து பரிசோதனை. சில டைம் நம்ம ரொம்ப வந்து பெண்ணுக்கே வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்ருப்போம், அவங்க கணவரை வந்து ரொம்ப நம்ம வந்து சோதிச்சு பார்க்காம விட்டுருவோம். ஸோ நிறைய ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் குழந்தை பிறந்த பிறகு அவங்களோட ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்லீப் டிஸார்டர்ஸ், இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள், நிறைய பேருக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கும், ஆல்கஹால் எடுக்கிற ஹேபிட் இருக்கும். ஸோ இதனால் வந்து விந்து அணுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும், இல்லை அந்த விந்து அணுக்களோட துடிப்பு குறைவாயிடும். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகளால் முதல் குழந்தை சுலபமாக நின்னால் கூட ரெண்டாவது குழந்தை நிற்கிறது ரொம்ப கஷ்டமாயிடலாம். ரெண்டாவது குழந்தை வந்து ஐயுவை இல்லை டெஸ்ட் பேபி அந்த மாதிரி சிகிச்சை மேற்கொண்டு நிற்கிற ஒரு தருணமும் வரலாம். ஸோ குழந்தைகள் அப்படின்னும் போதே நம்ம ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ நம்ம வந்து வயது வந்து முதிராமல் எவ்வளோ சீக்கிரம் வந்து இயற்கையாக பெற்றெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக இயற்கையாக பெற்றெடுக்கிறதுக்கு நம்ம வந்து வழிமுறைகள் செஞ்சுக்கணும். ரொம்ப காலதாமதப்படுத்தாமல் எந்த அளவுக்கு ஒரு ஏர்லி ப்ரெக்னென்சி, நம்ம வந்து ரெண்டு குழந்தைங்களும் ஒரு 35 வயதிற்குள்ளார கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணினோம்னா ரெண்டாவது குழந்தைக்கு கரு தக்க வைக்கிறக்கூடிய பிரச்சனைகள் நிறைய வரக்கூடியதை கூட நம்ம தவிர்க்க முடியும்.